ஆனால் நிறைய வீட்டில் அதை தங்கிறது இல்லை. அப்பப்போ அடமான கடைக்கு போயிடும், இல்லை தங்கம் சேரவே மாட்டேங்குது. பணம் பொருள் சேர்றது அதை விட நகை சேருவது அதிகமாகும். வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் தங்கம் சேர்றதுக்கு என்ன வழி, போன தங்கம் வர்றதுக்கோ அல்லது நல்ல தங்கம் அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய சொல்லலாம், ஆனால் ரொம்ப மரியாதை எதுக்கு கொடுக்கணும்னா, சாப்பாடு கொடுக்கணும், அன்னத்துக்குத்தான் முதல் மரியாதை கொடுக்கணும், நம்மளை வாழ வைக்கிறது அதுதான். அதனால் அந்த மரியாதை எப்படின்னா, நிறைய இருக்குது அதெல்லாம் வேண்டாம், சாப்பாட்டை கீழே உட்கார்ந்து சாப்பிடுங்க, தரையில் அமர்ந்து சாப்பிடுங்க, இந்த டைனிங் டேபிளில் உட்கார்ந்து சாப்பிட்றது வேறு மாதிரிலாம் சாப்பிட்றத பண்ணாதீங்க. வீட்டில் தரையில் அமர்ந்து சாதம் சாப்பிட்டிங்கன்னா அன்னத்துக்கு பெரிய மரியாதை. ஆனால் உடம்பு முடியாதவங்களுக்கு இதெல்லாம் கிடையாது, நீங்கள் எப்படினாலும் டேபிளை வச்சு சாப்பிட்டுக்கலாம், கையில் வச்சு சாப்பிட்டு எப்படினாலும் சாப்பிடுங்க. முடியுங்கிறவங்க தரையில் வச்சு தரையில் உட்கார்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கும் ஆரோக்கியம், அந்த சாப்பாட்டுக்கும் மரியாதை. குழந்தைங்கள அப்படி பழக்குங்க, அதே மாதிரி கீழே உட்காந்து சாப்பிட பழகுங்க, சேர்லலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நகைக்கு வந்துடுவோம். பொதுவாக ஒரு விஷயம் உண்டு, நகை அப்படின்னாலுமே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம், சொர்ணம்னு சொல்லப்படுறது, இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம். ஆனால் நிறைய வீட்டில் அதை தங்கிறது இல்லை, அப்பப்போ அடமான கடைக்கு போயிடும், இல்லை தங்கம் சேரவே மாட்டேங்குது, இது மாதிரி எல்லாமே நிறைய பேருக்கு குறைபாடுகள் உண்டு. சப்போஸ் நமக்கு இருந்தாலும் போடக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இப்படி தங்கம் தோஷம் சொன்ன தோஷம்னு இருக்குது, அது மாதிரிலாம் இருக்குது. சரி, இதெல்லாம் தாண்டி நமக்கு நிறைய நகை சேரணும், இதுக்கு என்ன வழி அப்படின்னா, ரொம்ப ஒரு எளிமையான வழி தான். தங்கத்துக்கு ஈடாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, தங்கத்துக்கு சமமாக சொல்லப்படுறது எதுன்னா சந்தனம். இந்த சந்தனம் தான் தங்கத்துக்கு ஈடாக சொல்லுவாங்க, சந்தனக்கட்டை இல்லை சந்தனப்பொடி இதெல்லாம் தங்கத்துக்கு ஈடு. இது எப்படி நீங்கள் கூட தெரிஞ்சுக்கலாம், அது எப்படிங்க இதுக்கு ஈடாக சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கோயிலுக்கு போயிருக்கும் போது சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது பாருங்கள், சந்தன அபிஷேகம் பண்ணும்போது தான் வந்து நகை, நம்மக்கிட்ட இருக்க நகையெல்லாம் வாங்கி போட்டு பண்ணுவாங்க. ஏன்னா சொர்ணாபிஷேகம்னு சொல்கிறது எதுன்னா, சொர்ணாபிஷேகம்னா ஒன்றே செயின்னு கம்மல் மூக்குத்தினால் அபிஷேகம் பண்ணுறது இல்லை, சந்தனத்தினால் அபிஷேகம் பண்ணால் அதுக்கு பேர் சொர்ணாபிஷேகம்னு சொல்லலாம். அத்தனை மகத்துவம் வாய்ந்ததான் சந்தனாபிஷேகம். சந்தனம் அத்தனை உயர்ந்த இடத்தை பிடிச்சிட்ருக்கிறது தான் சந்தனம். இது நம்ம பாரம்பரிய கதைகள் எல்லாத்துலேயுமே சந்தன மரத்துக்கு தனி ஒரு அந்தஸ்து உண்டு. ஏன்னா சந்தன மரம் மிக மிக அதிர்ஷ்டமான மரம். சந்தன மரம் வீட்டில் இருந்தால் அது வந்து யோகத்தை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும், தங்கத்தை சேர்க்கும், புதையில கொடுக்கும்லாம் பழைய வரலாற்று கதைகள்லாம் உண்டு. அதனால தான் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆட்சி காலத்தில், நம்ம இப்போ மக்களாட்சி நடக்குது இல்லையா, அப்போது ராஜா ஆட்சி காலத்தில் வந்து இந்தியாவில் சந்தன மரத்தை பேன் பண்ணாங்க. இமே அதுக்கு முன்னாடிலாம் வந்து எல்லாருமே சந்தன மரம் வளர்த்துக்கலாம், சந்தன மரம் வீட்டில் வச்சுக்கலாம். அப்போ இருந்த ஒரு ராஜா என்ன பண்ணாருன்னா, அநேகமாக அவர் வந்து மைசூர் மகாராஜாவாக இருந்தப்படுற ஒரு இஸ்லாமிய மன்னர் தான் நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகத்துக்கு வரல. அவர் தான் என்ன பண்ணாருன்னா, சந்தன மரங்கள் வந்து அரசுடைமையாக்கப்பட்டது, இனிமேல் வந்து பொதுமக்களுக்கு கிடையாது, அரசாங்கத்துக்கு சொந்தம்னு சொல்லிட்டு அந்த சந்தன மரத்தாலேயே பல விஷயங்கள் செய்ததாக ஒரு வாய்வழி கதைகள் உண்டு, அது உண்மையும் கூட. அப்போ பண்ணது, அதுக்கப்புறம் அது அப்படியே வந்துடுச்சு. ஏன்னா சந்தனத்துக்கு அத்தனை மகிமை, எல்லா தேவதைகளும் ஒரு மரத்தில் இருக்கும் அப்படின்னா அது சந்தன மரம் தான். சந்தன மரத்தில் எல்லா தேவதைகளுமே இருக்கும், ஒரு 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 கிளைக்கு ஒரு தேவதைன்னு சொல்லுவாங்க, ஒரு இலைக்கு ஒரு தேவதைன்னு சொல்லுவாங்க. சந்தன மரத்துக்கு அத்தனை விசேஷங்கள், அது வாசனை கொடுத்துக்கிட்டே இருக்கும், எவ்வளோ வருஷம் ஆனாலும் வாசனை கொடுக்கும், வெட்டி வச்சாலும் வாசனை கொடுக்கும், அத்தனை உயர்ந்தது தனம். அதுக்கப்புறம் தான் தங்கம்னு சொல்கிறாங்க. தங்கத்தில் வந்து தேவதை உட்கார்றதுன்றது கம்மி தான், சந்தன மரம் தான், அது இருந்தால் தங்கம் தேடி வரும். சந்தன மரத்துக்கு தான் அந்த காலத்தில் வந்து புதையல் வைப்பாங்க, தங்கத்தெல்லாம் புதையல் தேக்கெல்லாம் சந்தன மரத்துக்கு அடையாளம் பண்ணி பண்ணால் அந்த புதையல் வளரும்னு பழைய காலத்து நம்பிக்கை. இப்படி நிறைய பேசிகிட்டு போகலாம். சரி, இப்போ நமக்கு நகை சேரணும், தங்கம் சேரணும், அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், சந்தன கட்டை இருக்குது பாருங்கள், அந்த கட்டை வந்து வந்தோம்னா நிறைய டூப்ளிகேட் இருக்குது, அது இல்லை ஒரிஜினலான கட்டை நீங்கள் வந்து சொல்லி வாங்கிக்கணும். சந்தன கட்டையை வாங்கி வீட்டில் நம்ம சந்தனம் எழுச்சி நெத்தியில் இட்டுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி நெத்தியில் இட்டுக்கலாம். அதை விட ஒன்று, சந்தனக்கட்டையை வீட்டில் பூஜையில் வைங்க. எங்கேயாவது நமக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு யாகம் நடக்குது, ஹோமம் நடக்குது, ஒரு கோயிலான ஹோமம் நடக்குதுன்னா அந்த சந்தனக்கட்டையை கொடுத்து அந்த ஹோமத்தில் கொஞ்சம் வச்சு வாங்கி வாங்கிக்கங்க. கொஞ்சம் சந்தனக்கட்டையை ஹோமத்தில் போட்டிங்கன்னா இன்னும் சிறப்பு. இந்த கட்டையை கொண்டு வந்து சாமிக்கிட்ட வச்சு அதுக்கு ஒரு சந்தனம் ஒரு பொட்டு வச்சு நீங்கள் பூஜை ஆரம்பிச்சிடலாம், வச்சுக்கலாம். இன்னொரு சந்தனக்கட்டையை வாங்கி வந்து நம்ம
பீரோவில் வைங்க. இன்னொரு சின்ன சின்ன கட்டைங்களை வாங்கிட்டு வந்து பணம் வைக்கிற இடம், நகை வைக்கிற இடம் இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு சொர்ணம் சேரும். ஏன்னா சர்வ தேவதைகளும் இதில் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் உங்களுக்கு சொர்ணம் சேரும். சந்தனம் வைக்கும் பழக்கத்தை அதிகப்படுத்துங்க, வீட்டில் சந்தனத்தை பயன்படுத்துகிற பழக்கத்தை அதிகப்படுத்துங்க. சரி, இதெல்லாம் தாண்டி சந்தன பொடி கொஞ்சம் நல்ல கம்பெனி தரமான சந்தன பொடி வாங்கிக்கிங்க. அந்த சந்தன பொடியை வாங்கி சுவாமிக்கு சந்தன பொடியினாலேயே அர்ச்சனை பண்ணுங்கள். இப்போது இந்த குங்குமம் அர்ச்சனை பண்ணுறாங்க பார்த்தீங்க, அவன் சந்தன பொடி அர்ச்சனை பண்ணலாம். சந்தன சக்கைன்னு கடையில் கேட்டால் கிடைக்கும், அதாவது சந்தனத்தை சீவன சக்கை சக்கையாக இருக்கும், அதை வச்சு நீங்கள் பூஜைகள் செய்யலாம். இந்த சந்தனக்கட்டையை என்ன பண்ணுங்கள், கொண்டாந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு, இல்லை அந்த சந்தன சக்கையை தண்ணியில் போட்டு அடுப்பில் வச்சிங்கன்னா கொதிச்சோம்னா இந்த சந்தன சக்கையிலையோ சந்தனக்கட்டையில் இருக்கிற சாறு தண்ணியில் இறங்கிடும். அந்த தண்ணியை வீடு முழுக்க தெளிங்க. குறிப்பாக வீட்டுக்குள்ளே இந்த நம்ம சாமி அறையில் பணம் வைக்கிற இடத்துலலாம் தெளிச்சிங்கன்னா அத்தனை தேவதைகளும் ஐஸ்வர்யமாக இருக்கும், துர்சக்திகள்லாம் போயிட்டு கெட்ட நைட்லாம் போயிடும். பணம் பொருள் சேர்றது அதை விட நகை சேருவது அதிகமாகும். சந்தனக்கட்டை, இப்போ இந்த கட்டையை வந்து நிறைய சின்ன சின்ன கட்டை நல்லதாக வாங்கணும், ஆனால் நிறைய டூப்ளிகேட் வாங்காமல் ஒரிஜினலாக, கொஞ்சம் ஒரிஜினல்னு வரும்போது விலை அதிகமாக தான் இருக்கும், அதை வாங்கிக்கிங்க. அதை வாங்கி நான் சொன்னபடி இத்தனை இடங்களில் வைக்கலாம். அதாவது ஒரு சந்தன மரம் வீட்டில் படுக்கை அறையிலையும் இருக்கலாம், கடவுள் அறையிலையும் இருக்கலாம். ரெண்டு இடத்துக்குமே பலத்தை கொடுக்கக்கூடியது, பணத்தை கொடுக்கக்கூடியது, ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது. இதே சந்தனக்கட்டை வாங்கி வந்து நீங்கள் பெட்ரூம்களோட ஒன்று வச்சுக்கலாம், வீடு முழுக்க வைக்கலாம். மொத்தத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா 9 இடங்களில் 18 இடம் வரைக்கும் வீட்டை சுற்றி சந்தனக்கட்டை வைக்கலாம். வீட்டுக்கு வாசலில் சந்தனக்கட்டை கட்டி தொங்க விட்டீங்க அப்படின்னா எப்படி சொர்ணலக்ஷ்மி வருவாளாம். அதாவது லக்ஷ்மியெலாம் நிறைய ரகம் இருக்கு இல்லையா, சொர்ணலக்ஷ்மி ரொம்ப சந்தோஷமாக வருவாளாம். அப்போ பாருங்கள் அந்த சந்தனத்துக்கு அத்தனை மகிமை. சந்தன மரத்தில் ஆன பொருட்களுக்கு எப்பவுமே மரியாதைகள் உண்டு. சந்தன மரம் யோகத்தை கொடுக்கும், குலத்தை விருத்தியை கொடுக்கும், அனுகிரகத்தை கொடுக்கும், சொர்ணத்தை அள்ளி கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, சொர்ணம்னா தங்கம், தங்கத்தை அள்ளி கொடுக்குமா, இத்தனையும் தாண்டி அள்ளி கொடுப்பது சந்தனம்தான். அதனால்தான் இன்றைக்கும் சந்தனத்துக்கு அத்தனை மரியாதைகள். இது மாதிரி நிறைய சந்தனத்தை பற்றி இன்னும் பின்னாடி விஷயங்களெல்லாம் செய்யலாம். சந்தன மரத்தில் பொம்மை செய்து, அதாவது பொம்மைனா விநாயகர் மாதிரியோ அம்மன் மாதிரியோ செய்து வீட்டில் வழிபாடு செய்யலாம். இன்னும் இந்த மாதிரி நிறையவே கொண்டு போகலாம். ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு ஒரு விதமாக அதை கொண்டு போனால் சிறப்பு. நம்ம அதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய காலத்தில் பார்த்துக்கலாம். சந்தனக்கட்டை, சந்தனச்சக்கை, சந்தன விஷயங்களை வாங்கி வீட்டில் வைங்க. உங்களுக்கு நகையை அதிகரிக்கிறதா பாருங்கள். நான் சொன்னபடி செய்துங்க, செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.